ஹே காய்ஸ், இன்னைக்கு கந்த சஷ்டி விரதத்தினுடைய 4வது நாள். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் கூட. ஸோ ஈவினிங் முருகருக்கு விளக்கேற்றி பால் மட்டும் வச்சு சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு என்னால் கோவிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா வீட்டில் நிறையா சாமி கும்பிட வேண்டியது இருக்கும். ஸோ இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இன்றைக்கி தான் நான் ஈவினிங்கில் வந்திருக்கேன். கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லைட் செட்டப்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது கோவில் பார்க்குறதுக்கு. கோவில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு 50 ரூபீஸ் டிக்கெட் எடுத்துட்டு சாமியை வந்து சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். வெளியிலேயே இந்த மாதிரி முருகர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அலங்காரத்தோட சூப்பராக இருந்தார் முருகர். அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே உட்கார்ந்து இருந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய முருகர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். நின்று அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. பட் பயங்கர கூட்டம், அதில் நம்ம மட்டும் நின்று முருகரை பார்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நின்று அவர்கிட்ட என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸ்டெப்ஸில் இந்த அச்சுமர்தானி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசில் வச்சது, அதுக்கப்புறம் வைக்கிறதே கிடையாது. சரி சும்மா தமிழ்கிட்ட கேட்டேன், வச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆசையாக அச்சுமர்தானி வச்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து வச்சதுனால இந்த சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் வாசலில் தான் இருக்கும் இந்த அச்சுமர்தானி. அப்போல்லாம் நாங்கள் அங்கே தான் போடுவோம். ஸோ அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. சைட்லலாமும் வச்சு விடவா கேட்டாங்க. பட் எனக்கு இதுவே சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வேண்டான்னு சொல்லிட்டேன். பாப்பாக்கும் வச்சு விடணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு குட்டி பயம் இருந்துச்சு, ஸ்கின் அலர்ஜி எதுவும் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க குட்டியாக மட்டும் போட்டு விட்டாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், அதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கை அடிக்கடி நான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த அச்சுமர்தானியை. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.